ஹை கைஸ், WPL சீசனோட 6வது மேட்ச்சு குஜராத் ஜெயண்ட்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு பேரும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மும்பையோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கான்ஃபிடென்ட் இந்த மேட்சும் எடுத்துகிட்டு வருவாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பேட்டருமே நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் தான். இதில் ஹெய்லி மேத்யூஸ் கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு மேட்சாக பெருசாக ஸ்கோர் பண்ணலை. பவுலிங்லேயும் அந்தளவுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கல. போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் போன சீசன் இருந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டாக இந்த சீசன் ஏற்படுத்த முடியல. இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவோட ஒரு T20 சீரீஸ் ஆடினாங்க. அதுலேயும் பேட்டிங்கில் பிரமாதமான ஃபார்மில் இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு ஃபார்ம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த கடந்த ஒரு ரெண்டு மேட்சாக வரலை. பாசிபிளி இந்த மேட்ச் அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நட்சீவர் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ ரெண்டு சைடு பாயிண்ட் இருக்கும் இவங்க எல்லாருக்குமே. பேட்டிங் பவுலிங் நிறைய ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஹர்மன் பிரீத் கவுர் WPL அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் போன மேட்சோட வீடியோலேயே, நிறைய ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இந்தியன் டீமுக்கு அடிக்கிறதை விட இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ரெண்டு மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமிலியா கேரும் ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே நடந்தது போன மேட்ச், நிறைய வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற பட்சத்தில் எமிலியா கேரோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். மிடில் ஆர்டர் அண்டு பவுலிங் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. குறிப்பாக ஸ்பின்னர்ஸ், ஒரே மாதிரியான ஸ்பின்னர்ஸ், கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு கீர்த்தனா பாலகிருஷ்ணன் அவங்களும் ஒரு லெக் ஸ்பின்னர் தான். அதே போல் எமிலியா கரு ஒரு லெக் ஸ்பின்னர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஒரு சில பிளேயர்ஸை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குறிப்பாக சைக்கா ஈசாக், இவங்க வந்து போன சீசனோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் இவங்களும் இருந்தாங்க. நிறைய விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. பட் இந்த சீசனில் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் ஓவர் கொடுக்குறாங்க. முதல் மேட்ச் 3 ஓவர் கொடுத்தாங்க. போன மேட்ச் வெறும் ஒரே ஒரு ஓவர் மட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் தான் பூஜா வஸ்ட்ராக்கர், இவங்களுக்கும் வந்து ரொம்ப குறைவான ஓவர் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங் இவங்களால் ஆட முடியும். பட் இருந்தாலும் டாப் 5 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற காரணத்தினால பேட்டிங்லேயும் பெருசாக அவங்களுடைய இது தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மற்ற பிளேயர்ஸ் அமன்ஜோத் கவுர், சஜனா இந்த மாதிரியான பிளேயர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஈவன் கிராண்ட் லீகில் கூட ட்ராப் பண்ணுறது தான் நல்ல மூவ். ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா வேணா ஒரு டீம், ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீர்த்தனா பாலகிருஷ்ணன், ஸோ இவங்க வந்து முதல் மேட்ச் கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. போன மேட்ச் நல்ல டர்ன் கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சில விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒரு நல்ல பிக்காக நீங்கள் பார்க்கலாம். கிராண்ட் லீகில் நிறைய டீம் போடும்பொழுது ஒரு ரெண்டு டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எமிலியா கேர் ஸ்லாக் ஓவரில் தான் அவங்க நிறைய விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து டெத் ஓவரில் நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க. சுப்னிம் இஸ்மாயில், ஸோ இவங்க வந்து எர்லியாக பாலில் கொஞ்சம் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா எர்லியாகவே ஒரு 3 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் 1 ஓவரை டெத் ஓவர்ஸில் போடுவாங்க. எர்லியாக பெருசாக ஹெல்ப் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஓவர் மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் 2 ஓவர் டெத் ஓவரில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெட் சீவர் அவங்களும் வந்து டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெண்டில் எமிலியா கேர் போடுவாங்க, இன்னொரு ரெண்டில் சுப்னிம் இஸ்மாயில், அப்படி இல்லைன்னா நெட் சீவர் நட்டலி சீவர் அவங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு ஓவர் அந்த 16-20 அந்த ரேஞ்சில் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து சைக்கா ஈசாக்கையும் பூஜா வஸ்ட்ராக்கையும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி டீம் 11 பிளேயர் டீம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாண்டடாக ஒரு ரிஸ்க்கை உள்ளே போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கிளிக்காக அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் வந்து அது இந்த ரிஸ்க்கை எடுக்கலாமா என்ன அப்படிங்கிறத யோசித்து எடுத்துக்கோங்க. பட் நம்ம இந்த கேட்டகரியில் பிளேயர் எப்போயுமே சொல்கிறோம், இந்த குறிப்பாக இந்த WPL சீசனில். அந்த வகையில் சைக்கா ஈசாக், பூஜா வஸ்ட்ராக்கர் இவங்களால் ஃபேண்டசி பாயிண்டாக ஒரு 50-60 பாயிண்ட் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அந்த மேட்ச் அதுக்கேற்ற மாதிரி அமையணும், அமைஞ்சால் மட்டுமே அது நடக்கும். ஸோ அதனால் வந்து இவங்களை நான் சொல்கிறேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது இவங்களை எடுத்து ஆகணும் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி. யூபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கர் சைடாக தெரிகிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய பேட்டிங் பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் வரலை இன்னும். அதனால் வந்து கொஞ்சம் வீக்கர் டீமாக தெரிகிறாங்க. முக்கியமாக இந்த டீமில் கவனிக்க வேண்டியது
ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட தான் போன மேட்ச் போனாங்க. முதல் மேட்சாவது ரெண்டு பவுலர் சைமோ தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் வந்து வச்சுருந்தாங்க. போன மேட்ச் வெறும் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க. என்ன கான்செப்டில் யோசித்தாங்க அப்படிங்கிறது தெரியல. டாலியா மெக்ராத் மட்டும்தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதுனால நிறைய காம்பினேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி பேட்டிங்கில் பிருந்தா தினேஷ், நான் போன மேட்சோட வீடியோலே சொல்லியிருப்பேன், இவங்களை நிறைய ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க, ஒரு பெரிய ப்ரைஸு. ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்சம் திணற மாதிரி தான் தெரியுது. அலிசா ஹீலி பெருசாக இவங்களால் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும். டாலியா மெக்ராத், கிராஸ் ஹாரிஸ் எல்லாம் பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் தான், அந்தளவுக்கு வந்து பெருசாக பெரிய ரன்ஸ் வந்து அடிக்க முடியும். பட் இதுவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸாக அது இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மிடில் ஆர்டரில் ஸ்வேதா செராவத் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம் காமிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு 30-40 ரன் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ரெண்டு மேட்சை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கிரண் நவகிரியெல்லாம் வந்து நம்ம 2-3 டைம் சொல்லியிருக்கோம், ஒரு 10-ல் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ரு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது எப்போயாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் அது நடக்கும். அதனால் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பிளேயரை வந்து அவாய்ட் பண்ணலாம், பூனம் கென்மார், அதுக்கப்புறம் வந்து ககர் சுல்தானா, இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து டீமில் இருந்து மோஸ்ட்லி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம். டிபி சர்மா, சோஃபி எக்கிள்ஸ்டன் இவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து டீமில் முடிஞ்சளவு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் தீப்தி சர்மா, சோஃபி எக்கிள்ஸ்டன்லாம் இன்னுமே கூட கொஞ்சம் பேட்டிங்கில் மேலே வந்தாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறதுக்கு. பட் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கீழே பேட்டிங் ஆர்டர் வர்றதுனால கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ராஜேஸ்வரி ஹைகோர்ட், இவங்களாம் நீங்கள் ஜிஎல் கிராண்ட் லீக் அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய டீமில் மல்டிபிள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 டீம் போடுற இடத்துல ஒரு 4 டீம் 5 டீமில் கூட இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் எடுக்க முடியும், உங்களால் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த ரேஞ்சில் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நல்ல ஒரு பிக்காக நீங்கள் பார்க்கலாம். டெத் ஓவர் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருசாக ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாது, டாலியா மெக்ராத் மட்டும்தான் இருக்காங்க. சோஃபி எக்கிள்ஸ்டன் எப்பயுமே வந்து டெத் ஓவர்ஸில் போடுவாங்க, நிறைய விக்கெட் எடுப்பாங்க. எமிலியாக்கர் மாதிரியே இவங்களும் வந்து நிறைய விக்கெட் எடுக்க முடியும் இந்த டெத் ஓவர்ஸில் போட்டு. கொஞ்சம் இந்த பிச்சஸ், இந்த பெங்களூர் பிச்சஸ் இன்னும் ஸ்லோவாக போடுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கிது. சோஃபி எக்கிள்ஸ்டன் கொஞ்சம் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு ஸ்பின்னரு. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த விக்கெட்ஸும் வந்து பெருசாக அந்த நம்பர்ஸ் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் வழக்கமாக அந்த மாதிரி ரேஞ்சில் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான் இவங்க. பட் இந்த இதில் வந்து இது வரைக்கும் வந்து வரலை. இன்னும் கொஞ்சம் ஃபேஸை கம்மி பண்ணி போட்டாங்கன்னா நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீப்தி சர்மா வந்து ஸ்லாக் ஓவரில் வந்து போடுவாங்க, யூஸ்வலாக இந்தியன் டீமுக்காக போட்டு பார்த்துருக்கோம். இல்லைன்னா டாலியா மெக்ராத் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேட்ச்சில் பெருசாக இந்த டீமில் வந்து யாரையும் சொல்ல முடியாது. ஸ்வேதா சராவத்தும் ரெண்டு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால எல்லாரையும் எடுத்திருக்காங்க. பிருந்தா தினேஷ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால அவங்களையும் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கார்ட் பிக்னா ராஜேஸ்வரி ஹைகோர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவங்களையுமே அரௌண்ட் ஒரு 42-45% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்தளவுக்கு இவங்களை ட்ரம்ப் கார்ட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்கள சேர்க்கலை. ஸோ ராஜேஸ்வரி ஹைகோர்ட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க 3 பேரும் ஒரு நல்ல ஆப்ஷன். குறிப்பாக எமிலியாக்கரோட 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் அவங்க தான் ஒரு 40-50% கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா எமிலியாக்கரோட விக்கெட் எடுக்கிற பர்சன்டேஜ் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ரெண்டு மேட்ச்மே அவங்களுடைய விக்கெட்ஸ் எல்லாமே அந்த 16-20 ஓவர் அந்த ரேஞ்சில் தான் வந்து நிறைய வந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் அடிக்க போகும்பொழுது அவங்களுடைய கூகுளி ரீட் பண்ணாமல் பெரிய ஷார்ட்ஸ் ஆடப்போய் அந்த மாதிரி நிறைய விக்கெட் கிடைக்கும் அவங்களுக்கு, அது எப்போயுமே கிடைக்கும். கொஞ்சம் ஈவன் தீப்தி சர்மா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ். இந்த பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பால் கொஞ்சம் நின்று வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல டேர்ன் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது பவுலிங் வைஸ் பார்க்கும் பொழுது. ஓகே, மினி ஜிஎல் அப்படின்னு பார்க்கும்பொழுது டீம் வைஸ் மும்பை தான் டெஃபினட்டாக இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸும் அவங்களுக்கு தான் இருக்குது. ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது
யூபி டீமோட பிளேயர்ஸ் இவங்க வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு அவங்களுடைய நாளாக இருந்தது அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஈவன் ஃபேண்டசி பாயிண்ட் கணக்குப்படி பார்க்கும்பொழுது 100 to 150 பாயிண்ட் ரேஞ்சு கூட இவங்களால் எடுத்து கொடுக்க முடியும் அன்னைக்கு டேவாக இருந்துச்சுன்னா. அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. பட் WPL அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக அது இன்னும் கன்வெர்ட் ஆகி வரலை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இவங்களை நான் கிராண்ட் லீக் இந்த 4-member கான்டெஸ்ட்டு அப்புறம் மினி ஜிஎல் இந்த மாதிரியான இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா சின்னசாமி ஸ்டேடியம் தான். கண்டினியூஸாக 6வது மேட்ச் இங்கே தான் நடக்க போகுது. கம்ப்ளீட்டாகவே இந்த சீசன் ஃபுல்லாகவே ரெண்டு மூணு கிரவுண்டில் தான் நடக்க போகுது மொத்தமாகவே. ஸோ இந்த சின்னசாமி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், எப்பயுமே வந்து நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும், பேட்ஸ்மென்ஸ் நல்லா அவங்க ஆடுறதுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும். ஒரே ஒரு மேட்ச் மும்பையும் குஜராத்தும் ஆடின மேட்ச் மட்டும் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அதிகப்படியாக டர்ன் கிடச்சிது. மற்றபடி வந்து ஏர்லி விக்கெட் போன மேட்ச், சுப்மணியம் இஸ்மாயில் அவங்க விக்கெட் எடுத்த மேட்சாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மரிஜான் கேப் லாஸ்ட்டாக வந்து ஒரு போன மேட்ச் வந்து ஏர்லியாக நிறைய விக்கெட் எடுத்தாங்க அந்த மேட்சாக இருக்கட்டும், அது எல்லாமே பெரிய லெவலில் பால் ஒன்றும் ஸ்விங்கெலாம் ஆகலை. ஸோ பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் போராக ஆடின மாதிரி தான் இருந்தது. ஸோ நியூ பாலில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட் மூமெண்ட் மட்டும் இருந்துச்சு. ஸோ நல்ல பேட்டிங் பிச்சு, குவாலிட்டி பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, தேவையில்லாத அன்வான்டான ரிஸ்க்கு வந்து எடுக்க வேணாம் ஸ்மால் லீக் போடுறீங்க அப்படின்னா. ஓகே, டீம் வந்து பார்த்துடலாம். டீம் பார்க்குறதுக்கு முன்னாடியே போய் சொல்கிறதான் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைனை போடுறதுக்கு முன்னாடி டீம் கொடுக்குறோம், பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரி லைவ் பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்காம. ஸோ பார்த்துட்டு டீம் கொடுத்தா இன்னும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு டீம் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். இதான் லிங்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 8-8 and 4-member கான்டெஸ்ட்டுக்கான டீம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8-8 டீம் வந்து பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி 8-8 and 4-member கான்டெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் வந்து அந்த இது பார்க்கும்பொழுது சொல்கிறேன். ஸோ இதான் என்னோடய 8-8 கான்டெஸ்ட்டுக்கான டீமு. இதில் வந்து அலிசா ஈலி, யஸ்திகா பாட்டியா, கிராஸ் ஹாரிஸ், ஹர்மன் பிரீத் கவுர், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டரில் ஹெய்லி மேத்யூஸ், நட்சீவர் பிரண்டு, தீப்தி சர்மா, எமிலியா கரட், அலியா மெக்ராத் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சோஃபி எக்லிஸ்டன், சுப்னிம் இஸ்மாயில். இது பியூர்லி ரொம்ப சேஃபான ஒரு டீமு. ஸோ எல்லாருமே வந்து இந்த டீமை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, யூனிவர்சல் டீமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஸோ இதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில் தான் சேஞ்ச் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மி. ஸோ ஹெட் டு ஹெட் போடும் பொழுது அந்த அளவுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த டீமை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 4-member கான்டெஸ்ட்டுக்கான டீம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் டீம் செட்டு. இதுதான் நம்ம மேலே பார்த்தது தான், இதுதான் யூனிவர்சல் டீமு. பெரும்பாலான பேர் இந்த டீமோடு தான் வருவாங்க. இந்த டீமை நீங்கள் பீட் பண்ணணும்னா சில ஒரு மூவ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது கிளிக் ஆனிச்சுன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ரிஸ்க்னால் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மட்டும்தான் ரிஸ்க் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றிருக்கேன். வைஸ் கேப்டன் மாற்றலை, கேப்டன் மட்டும் ஹெய்லி மேத்யூஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டு மேட்சாக ஃப்ளாப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலான பேர் வந்து அவங்கள வந்து கேப்டனாக போட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த வகையில் வந்து கேப்டனாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் கேப்டன் மாற்றணுன்னா சோஃபி எக்லிஸ்டனை கூட ஃபஸ்ட்டு ஒரு வேளை வந்து யூபி பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சோஃபி எக்லிஸ்டனை கூட நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அலிசா ஹெய்லியை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்வேதா ஷெராவத்தை எடுத்திருக்கேன். ஸ்வேதா ஷெராவத் ரெண்டு மேட்சாக நல்ல இன்டென்ட் காமிச்சிருக்காங்க. அலிசா ஹெய்லியோட பர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு 10 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மேட்ச் வந்து அவங்க ஃபெயில் தான் ஆயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருந்திருக்கு, மற்ற எல்லா மேட்சுமே ஃபெயில் ஆயிருக்காங்க. அதுவும் இனிஷியலாக சுப்னிம் இஸ்மாயில் ஆடுற மாதிரி இருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கால்குலேட் பண்ணி ஸ்வேதா ஷெராவத்துக்கு நான் வந்து போயிருக்கேன். இது மட்டும்தான் ரிஸ்க்கு. ஸோ ஒர்க் அவுட்டும் ஆகலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது பியூர்லி ரிஸ்கி டீமு. 4-member கான்டெஸ்ட்டு, மினி ஜிஎல், இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறவங்க இந்த டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர டாலியா மெக்ராத்து, கிராஸ் ஹாரிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறத நீங்கள் மல்டிபிள் டீம் கிராண்ட் லீக்கில் போடும்பொழுது ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த மேட்ச்க்கான என்னுடைய ரெண்டு டீமு. இதில் சேஞ்ச் இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அதை டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.
அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. லைக் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஸோ போட்டு விட்ருங்க லைக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். படிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மாற்ற முடியும்னா மாற்றுறேன், இல்லை டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, அதையும் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி.